My regards to all of you who think you have to learn English. If you want to learn English soon, so please do subscribe to this channel, you will soon learn English. Okay friends, in this lesson, we are going to learn how to use still in English sentences through Tamil. So are you ready to learn? Let's get started. So friends, in this lesson, we are going to learn how to use still in English sentences. எஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஸ்டில் அப்படிங்கறத எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணி நம்ம தமிழ்ல பேச சென்டென்ஸ் எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசி நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ ஆக்சுவலா இந்த ஸ்டில் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கண்டினியூவா இப்போ இன்னும் சொல்லுவோம் இல்லையா, சோ இன்னும் மடா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேப்போம். அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறான், அவங்க இன்னும் போயிட்டு இருக்காங்க, எப்பவே இங்கிருந்து கிளம்பிட்டாங்க ஆனா இன்னும் போய் அங்க ரீச் ஆகல, இன்னும் போயிட்டு இருக்காங்க, இவன் இன்னும் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான், இவன் இன்னும் படிச்சுட்டு இருக்கிறான், இவன் இன்னும் சமைக்கிறான். சோ இந்த மாதிரி இன்னும் இன்னும் அப்படின்னு வருது இல்லையா, சோ அந்த மாதிரி இடத்துலதான் ஸ்டில் யூஸ் பண்றோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், சோ இந்த ஸ்டில் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் அந்த இன்னும் சொல்ற இடத்துல மீன் தமிழ்ல சொல்றத எப்படி இங்கிலீஷ்ல மாத்தலாங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ ஐ ஹோப் இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல். சோ பிளீஸ் டூ வாட்ச் திஸ் வீடியோ டில் தி எண்ட் அண்ட் லேர்ன் சம்திங் நியூ. லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் லெசன். சோ டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஹவு டு யூஸ் ஸ்டில் இன் இங்கிலீஷ் சென்டென்சஸ். First, you need to know the structure clearly. So, give mind to me. First, we have to write subject. So, now first, what are the subjects? So, what are the subjects? What are the subjects? I, we, you, they, he, she, it, and any name. Okay? Boy or girl. Next, helping verb. So, present time means helping verb. Am, is, are. Past time means was, were. Okay? Helping verb plus still. So still அப்படிங்கறது நம்ம இங்க அப்ளை பண்றோம். சப்ஜெக்ட் பிளஸ் ஹெல்பிங் வெர்ப் பிளஸ் ஸ்டில் பிளஸ் வெர்ப் பிளஸ் ing. சோ வெர்ப் பிளஸ் ing ல வந்து ஸ்டில் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்கறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிளஸ் ஆப்ஜெக்ட். சோ ஒன்ஸ் அகைன் சப்ஜெக்ட் பிளஸ் ஹெல்பிங் வெர்ப் பிளஸ் ஸ்டில் பிளஸ் வெர்ப் பிளஸ் ing பிளஸ் ஆப்ஜெக்ட். சோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா வந்து நீங்க சென்டென்சஸ் ஓனா மேக் பண்ணி குயிக்கா வந்து இங்கிலீஷ் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. So, first sentence, it. So, it is the present and I use pronoun so in the helping verb is used pronoun. I mean, third person singular vanda is used pronoun. Plural vanda are used pronoun. Okay, va? So, it is still raining. It is still raining. மழை வந்து இன்னும் பெஞ்சிட்டு இருக்குது, கேப்பே விடாம இன்னும் பெஞ்சிட்டு இருக்குது, கண்டினியூவா இன்னும் அப்படின்னு வருதா. சோ ஸ்டில் யூஸ் பண்ணிட்டோம். It is raining. இன்னும் மழை பெய்ஞ்சு கொண்டிருக்குது, இன்னும் மழை பெய்ஞ்சிட்டு இருக்குது, மழை நின்ன மாதிரி தெரியல. It is raining. And second one, she. So third person singular again. She is still talking to me. அவ இன்னும் என் கூட பேசிட்டு இருக்கா. She is still talking to me. அவ இன்னும் என் கூட பேசிட்டு இருக்கா. நாங்க வந்து பேசி முடிக்கல, தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். சோ இன்னும் பேசிட்டு இருக்கா. She is still talking to me. And the third one, they. So plural, so we have to write are auxiliary verb. So they are still coming here. அவங்க இன்னும் வந்துட்டு இருக்காங்க இங்க. They are still coming here. அவங்க இன்னும் வந்துட்டு இருக்காங்க, வந்து சேரல. ஓகேவா, இன்னும் வந்துட்டு இருக்காங்க. அப்ப இன்னும் வருது, ஸ்டில் யூஸ் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், they are still coming here. அண்ட் ஃபோர்த் ஒன், he is still sleeping. இதுதான் வந்து நம்ம அடிக்கடி தமிழ் சொல்லுவோம். அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான், டைம் என்னால அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். சோ அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னா he is still sleeping. அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான், அவன் இன்னும் குளிச்சிட்டு இருக்கான். அப்ப போன பாத்ரூம் கூட இங்க வெளியே வரல, இன்னும் குளிச்சிட்டு இருக்கான். He is still bathing. அவன் இன்னும் படிச்சிட்டு இருக்கான். He is still studying. அவள் இன்னும் சமைச்சிட்டு இருக்கான். She is still cooking. சோ இந்த மாதிரி இன்னும் இன்னும் சொல்ற எல்லா இடத்துலயுமே ஸ்டில் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு நீங்க க்வெஸ்சன்ஸும் கேட்கலாம். க்வெஸ்சன் கேக்குறது எப்படி அப்படின்னா, சோ அது ஸ்ட்ரக்சர் வந்து டசன்ட் மேட்டர், ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, வெரி சிம்பிள். இந்த ஹெல்பிங் வேர்ப் முன்னாடி வந்துடணும், சப்ஜெக்ட் பின்னாடி போயிடணும். இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா க்வெஸ்சன் ஈஸியா கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஈஸ் அப்படிங்கிறது ஹெல்பிங் வேர்ப், இட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். சோ இந்த ஈஸ வந்து முன்னாடி எடுத்து வந்தீங்கன்னா சப்ஜெக்ட் பின்னாடி எடுத்து போங்க. சோ இஸ் இட், ஓகே, இஸ் இட் ஸ்டில் ரெய்னிங், இஸ் இட் ஸ்டில் ரெய்னிங், இஸ் இட் ஸ்டில் ரெய்னிங, இன்னும் மழை பெய்ஞ்சிட்டு இருக்குதா, இஸ் இட் ஸ்டில் ரெய்னிங், இன்னும் மழை பெய்ஞ்சிட்டு இருக்குதா, க்வெஸ்சனா கேட்டாச்சு. சோ இங்க இருக்கிற ஆக்சிலரி இங்க ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டு சப்ஜெக்ட் பேக் எடுத்துட்டு போனீங்கன்னா க்வெஸ்சன் ஈஸியா ஃபார்ம் ஆயிரும். சோ ஒன்ஸ் அகைன், இஸ் முன்னாடி வந்து ஷீ பண்ணி போச்சுன்னா
Is she still talking to me? Is she still talking to me? அவள் இன்னும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாளா? அவள் இன்னும் தொடர்ந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாளா? Is she still talking to me? சோ இந்த மாதிரி இன்னும் அப்படிங்கறதுல க்வெஸ்சன் கேட்கறதுக்கு ஆக்ஸிலரி வெர்ப் பிஃபோரும் சப்ஜெக்ட் வந்து ஆஃப்டரும் இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து க்வெஸ்சன் மேக் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் திஸ் லெசன் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. இஃப் யூ ஆர் லைக் திஸ் லெசன் கிளிக் த லைக் பட்டன். டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த லைக் பட்டன். ஐ வில் சீ யூ சூன் அகைன் சம் அதர் இன்ட்ரெஸ்டிங் கிளாஸ். அன்டில் பை பை, டேக் கேர்.